வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை லாரிகளுக்கு பழைய புதுப்பித்தல் முறை தொடர தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. கனரக வாகனங்களில் ஒளிரும் ஸ்டிக்கர் ஒட்டினால் மட்டும்தான் வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் வழங்கப்படும் என சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. இதற்கான செலவு தொகை அதிகம் என்பதால் நடைமுறைப்படுத்த கால அவகாசம் கேட்டு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தினர் கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் பழைய எப்சி முறை வரும் 19ஆம் தேதி வரை தொடரும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சாலையோரும் லாரிகளை நிறுத்தி வைக்கும் போது அதிகாரிகள் விதிமீறல் என்ற பெயரில் அபராதம் வசூலிப்பதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர்.